வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 நியூ இயர். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃபோட பர்த்டே கேர்ள். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு சும்மா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போய் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்க இல்லைங்களா, அதில் வந்து நான் காட்டியிருப்பேன் மாலா ஃபேஸியா புதுசாக வந்து ஓப்பன் ஆயிருக்கு நம்ம ஏரியா பக்கத்தில் பெங்களூரில். நம்ம ஹெப்பால் பிளஸ் வந்து எலங்கா சென்டரில் ஒரு ஏரியா இருக்கு, அங்கே வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து அங்கே போகலாம் அப்படின்ற ஒரு பிளானு, போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பானு வீட்டுக்கும் போகலாம் அப்படின்ற ஒரு பிளான். ஸோ போவோம், பாருங்க வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் வந்து இந்த மொபைலோட கிளாரிட்டி வந்து எனக்கு அப்படியே பார்த்து பழகிருச்சா இல்லை என்னன்னு தெரில, கொஞ்சம் ஒரு மாதிரி டிமான மாதிரி இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த பைக்கில் வந்து இந்த இதில் வச்சுட்டு போகிறேன் இல்லைங்களா, ஸோ அந்த மொபைல் ஹோல்டரில் மேப் பார்த்துக்கிட்டு ப்ளஸ் சார்ஜ் போட்டுக்கிட்டு. ஸோ அதனால தான் வந்து இந்த கேமரா அப்படியே சேக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளர்ரான மாதிரி இருக்குது. ஸோ வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோ கிளாரை போகலாம். வழக்கம் போல டெய்லி ஏதாவது வெளியே போறதுன்னா அர்ஜென்ட்டுக்கு செய்யப்படும் வெஜிடபிள் பிரியாணி தான் எங்களோட ஸ்பெஷல். என் வேற எதுவும் செய்யறது கிடைக்கலையா, அர்ஜென்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 minutes ஜேர்னி நம்ம வீட்டிலேருந்து. ஸோ நம்ம போயிட்டு ரீச் ஆகிட்டோம். வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணாங்க. வந்து எங்களை விட்டது பேக் கேட் வழியாக தான் விட்டாங்க. பார்க்கிங்கில் பைக்கை பார்க் பண்ணிட்டு நம்ம வந்து வெளியே இருந்த ஆரம்பிச்சிட்டோம். வெளியே வந்தோன்னா உள்ளாருந்தே நம்ம வந்து லிஃப்ட்டில் போக முடியும், பட் ஆனால் நம்ம ஃப்ரண்ட்லேருந்து போகலாம் அப்படின்ட்டு போனோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி இந்த வாட்டர் ஃப்ளோவும் விட்டு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, நான் என்ஜாய் பண்ணி அதை பார்த்து. ஸோ சரி வாங்க இனிமேல் உள்ளார போய் பார்ப்போம்.
ஊர் சுற்ற ஆரம்பித்தோம், ஹெவி டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம்ட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்லான்ட்டு பார்த்தா ரேட்டெல்லாம் பயங்கரமாக இருந்தது. சரி தண்ணியாவது குடிப்போன்ட்டு தண்ணியை வாங்கி பார்த்தா 1 லிட்ரு 70 ருபீஸ், ஐ மீன் 70 ரூபா பாருங்கள். இங்கே தான் வாங்கியிருந்தோம். சரி ஓகே, தாகத்துக்கு வாங்கி குடிதான் அவன்ட்டு குடிச்சிட்டோம். ஃப்ளோர் சுற்றி எதுவுமே நம்ம பர்ச்சேஸும் பண்ணல, எதுவும் சாப்பிட முடியல, நம்ம எதாவது சாப்பிடணும் அப்படின்ட்டு போனோம். கேஎஃப்சியில் 170 ஸ்டார்டிங் இருந்தது எதோ. ஸோ நாங்கள் நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி எதாவது சாப்பிட்லான்ட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஃபுல்லாக டாப் ஃப்ளோர், ஐ மீன் 4th floor இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் கோர்ட் ப்ளஸ் வந்து அந்த ஃபன் வேர்ல்ட் அந்த கேமிங்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே அங்கே வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அகைன் உள்ளார போக ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம் அப்ளைன்ஸ் ப்ளஸ் இந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே வந்திருந்தோம். ஸோ எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். அதனோட என்னோட கண் வந்து எங்கே இருந்ததுன்னா ஐஃபோன் 15 பார்த்துட்டு இருந்தேன். ஸோ என்னோட ஒய்ஃபு பார்த்ததெல்லாம் பொதுவாக கிளம்பலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்ட்டு டாபிக் உள்ளே வரலான்ட்டு கிளம்பிட்டோம் பானவங்க வீட்டுக்கு. சரி ஓகே போயிட்டு இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு கேக் கட் பண்ணி சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு செலிப்ரேஷன் போட்டு வந்துடுவோம் அவங்க வீட்டில் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம்.